வினிஸ்களோடும் சிறப்பாக இவருக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட பத்திரிகை செய்தி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி தரப்புலேருந்து இந்த பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பத்திரிகை செய்தி இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட நியூஸை நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்லாம் கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து போஸ்டிங்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, அப்போ அந்த பிஜிடிஆர்பி நடக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமும் நடந்தது. கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்க பிஜிடிஆர்பி அந்த போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணாமல் டிஆர்பி பாலிடெக்னிக் போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதாக வந்து ஒரு செய்தி இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கார். என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் இந்த செய்தி தான், அதாவது பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்க டிஆர்பி பாலிடெக்னிக்லேயுமே செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படி செலக்ட் ஆகும்பொழுது இப்போ வந்து பிஜிடிஆர்பி அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கிறதுனால, அதை டிஆர்பியும் வந்து பள்ளிக்கல்வித்துறையும் வந்து அந்த வேகன்சியை ஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டுருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்த நிலையில் உள்ள அடுத்த கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அந்த டிஆர்பி வந்து அடுத்த வாய்ப்பு தர வேண்டும், அவங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங்கை போடணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு தான் வந்து கோர்ட் வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது நியாயமான ஒரு கோரிக்கை தான். ஆக்சுவலாக வந்து ரெண்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க, ஒன்றுத்தில் ரெண்டுத்துலையுமே பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணிட்டாங்க, இன்னொன்றுத்தில் சூஸ் பண்ணல. அப்போ அது வேக்கண்டாக இருக்குது. அப்போ வேக்கண்டாக இருக்கும்போது அடுத்த நிலையில் அடுத்த மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கணும், ஆனால் வந்து அவங்க கொடுக்காமல் விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கேஸே போட்டிருக்காங்க. ஸோ தீர்ப்பு எப்படி வரும், கோர்ட் என்ன பண்ண போகுது, இவங்க என்ன பதில் கொடுக்க போகிறாங்க டிஆர்பி தரப்புலேருந்து, அது பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் என்ன பதில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த ஹியரிங்கில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஒருவேளை அடுத்த ஹியரிங்கில் என்ன பதில் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகிறது, ஒருவேளை வழக்கு வந்து வழக்கு போட்டவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகிட்டு அந்த வேக்கண்ட் இருக்கக்கூடிய அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வேகன்சியை பொறுத்து அடுத்த நிலையில் உள்ள கட் ஆஃப் பார்டர், அதாவது பார்டர் அப்படின்னா அடுத்த அந்த வேகன்சிக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி தரப்புலேருந்து டிஆர்பியிலேருந்து இப்போ வந்து நமக்கு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வந்து பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வரப்போகுது. ஆகஸ்ட்டில் வரப்போகிறதா வந்து டிஆர்பியோட ஹெல்ப்லைன் நம்பரில் சொன்னதான் நிறைய ஆசிரியர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க மெசேஜ், நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷனே பிஜிடிஆர்பி வரப்போகுது. வரத்துக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செய்யப்படுமா அப்படிறத நம்ம பொறுத்துந்து பார்க்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதுவும் ஒரு வகையில் சந்தோஷமான ஒரு செய்தி தான். அதேமாதிரி புதுசாக படிக்கிறவங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் நம்ம கொடுத்தாங்கன்னா அது இன்னும் டபுள் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இரண்டு செய்திகளும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதா எப்படி நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மேற்கொண்டு ஏதாவது எனக்கு அப்டேட் கிடைச்சதுனா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த பத்திரிகை செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.